அப்போ சாம்பிராணி மரத்தை அந்த மரத்துலேருந்து வர அந்த புஷின் தானுங்களா? மரத்தினுடைய பால் தான் பால் தாது. அரை கிலோ சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் அரை அரை கிலோ ஏர் பண்ணியிருக்கீங்களே, அது நீங்களே பண்ணதெல்லாம் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சு? சுத்தமான தேன் இன்னைக்கு ஹேர் ஆயில் புக்கு பயன்படுத்துகிறாங்களே, அந்த மூலிகை சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? எட்டு ஜாமா நம்ம 450ங்க. இது இது எவ்வளோ வரும்? அரை கிலோ சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், மிளகு இதெல்லாம் அரை அரை கிலோ 900 ரூபாய்ங்கண்ணா. ஓ, அதுலேயே ஃபஸ்ட் குவாலிட்டி சொல்ல முடியும். ஓகே, இதெல்லாம் இங்கேயே விளையிறது எங்கண்ணா? ஹேர் ஆயில் புக்கு பயன்படுத்துறாங்களே, அந்த மூலிகை சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? லூஸில் வைக்க மாட்டோம், அந்த மாதிரி பாட்டிலில் போட்டுருக்கேன். லூஸில் தனியாக கிடைக்குமான்னு கேட்குறேன். அந்த மாதிரி கிடைக்காது. கற்றாழை ஜெல்லு தேன்ல எவ்வளவுங்கண்ணா? சுத்தமான தேன் லிட்டர் 800. ஒரு லிட்டர் 800 ரூபா. ஒரு கலர்ல இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம செய்யறது செம்பருத்தி. ஓ, சாம்பிராணியிலே டிஃப்ரெண்டானது. துளசி சாம்பிராணி, செம்பருத்தி சாம்பிராணி, இது வந்து இயற்கையாக மரத்துலேயே வர அப்ஷன் எடுத்து இயற்கையாக செஞ்சது. அப்படி மரத்துலேருந்து வரும்போது இதுதான் மொதல், இது இப்படி தான் வரும். நீங்கள் செய்கிறது கலர் கொடுத்துருக்கீங்க. அது மரத்தை அந்த மரத்துலேருந்து வர அந்த புஷின் தானுங்களா? பால் தாது. மத்திய ஒரு மரம் இருக்குது, அந்த இலை சைடில் சைடில் இலை இலையாக வருது இல்லை வெத்தலை மரம், அது என்ன மரம்? மிளகா? அதான் நினச்சேன், அதான் மிளகு தான். அதுதான் எல்லாம் பயிரிட்டுருக்காங்க எல்லாம். அறுவை டைம். ஓகேங்க. அதான் எல்லா பக்கமும் இந்த மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல, வெத்தலை மாதிரி இருக்கு அப்படின்னு டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படின்னு சீரகம் வந்து சரியில்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த இதை வந்து இங்கே வச்சு விற்க மாட்டோம், அதை கொடுத்துட்டு வேற தான் வாங்கி வைப்போம். ஏன்னா ஒன்ஸ் வாங்குறவங்க தான் நம்மக்கிட்ட மறுபடியும் வாங்குவாங்க. ரயில் இதெல்லாம் தயார் பண்ணியிருக்கீங்களே, அது நீங்களே பண்ணதெல்லாம் நம்மளும் ஒரு ஓன் ப்ராடக்ட். ரெஜிஸ்டர் நம்பரோட தான் விற்கும். அது எப்படிங்களா லைசன்ஸ் எப்படிங்கண்ணா வாங்குறது? அதாவது நம்ம ஹெர்பலில் வந்து படிச்சிருக்கோம். ஹெர்பல் படிக்கணும்னா அது அதுக்கு எங்கே இன்ஸ்டியூட் இருக்கு? திருச்சி இல்லைங்களா? நான் வந்து இப்போ ஹெர்பலில் வந்து டிப்ளமாவே படித்து சர்டிஃபிகேட் வாங்கி தான் எனக்கு லைசன்ஸுங்களா? சரி சரிங்க. கவர்மெண்ட் லைசன்ஸோடு தான் வச்சுருக்கீங்க அதாவது? வரக்கூடாது. நேச்சுரல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவா? எட்டு மாதம் நீங்கள் அங்கே திருச்சி போய் எக்ஸாம் எழுதுனீங்களா? கரசலில் தான் பண்ணியிருப்பீங்க. வாரத்துக்கு ரெண்டு நாள் பண்ணுவோம். நம்ம தம்பி அங்கே தான் இருக்கிறப்ப போலீஸ் இருக்கிறாரு. சரிங்க, அங்கே பயன்பாடு. ஓகே ஓகே. அது இல்லாமல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நான் எம்ஏ பிஎட் டிகிரி. சரிங்க. அதனால தான் இதை படித்து நமக்கு இது கொடுத்தாங்க. ஹெர்பல் சம்மந்தப்பட்டு தெளிவாக எல்லாம் படிச்சு தான் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சர்டிஃபிகேட் அதை வச்சு தான் கலெக்டரேட்டில் வரும். இப்போ சாதாரணமாக இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது, யாரும் பண்ண முடியாது. வாங்கி வைக்கிறது பண்ணலாம் இல்லை அந்த ஹெர்பல் இது எல்லாம் ஹெர்பலில் தான் பண்ண முடியாது. ஓகே, படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுங்கண்ணா? இதெல்லாம் லேப் டெஸ்ட் பண்ணுவாங்க. லேப் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெஷரியில போய் அந்த லைசன்ஸ் உண்டான அமௌண்ட்டை வந்து ட்ரெஷரியில வந்து நம்ம இது பண்ணுவோம். டிடி எடுத்துக்கோங்க. டிடி எடுத்துட்டு தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே. நம்ம ஃபாரஸ்ட்
காட்டுல போய் என்ன மூலிகை வேணாலும் மருந்துக்கு எடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். மருந்து எடுத்துக்கலாம். ஆனா நம்ம எடுத்துட்டு வந்து சேல் தான் பண்ணக்கூடாது. மருந்து தயாரிக்கலாம். நம்ம ஃபாரஸ்ட்ல போய் இப்ப போய் நமக்கு எனக்கு வேணுங்கிற மூலிகை எடுத்துட்டு வந்தா ஃபாரஸ்ட்ல கேட்க மாட்டாங்க. ஃபாரஸ்ட்ல கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்ககிட்ட சர்டிபிகேட் இருக்கு. சர்டிபிகேட்டே அப்படிதான் கொடுத்திருக்காங்க. வனத்தில இருந்து மருந்து செடிகள் மற்றும் மூலிகைகளை சேகரிக்கிறது. ஓகே. நம்ம பயிர் பண்ணி தான் இல்ல வனத்தில இருந்து நம்ம எடுத்துக்கோம். எடுத்துக்கலாம். இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் அது மாதிரி படிச்சு தான் வச்சிருக்காங்களா கடை? தங்க தலைவர் நாங்களும் திருச்சி ஆக்சுவலாக அப்பா அங்கே தான் இருக்காங்க. லால்குடி காட்டூர் தான் அங்கே இருக்குங்க. நல்லது. ஆனால் நீங்கள் இன்ஸ்டியூட் எங்கே இருக்கு? திருச்சிலேயே இருக்கு. தில்லைநகர் இல்லைங்களா? லால்குடி காட்டூர்ல அப்பா இருக்காங்க. ஓகேங்கண்ணா, நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா, தகவல் கொடுத்துருக்கீங்க. ஓகே. இது டிகிரி இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து பிளஸ் டூனாவது பாஸ் பண்ணியிருக்கணும். பிளஸ் டூ டிப்ளமோ? ஓ, டென்த்து முடிச்சவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுங்க. டென்த்து நைன்த்து பண்ணவங்க இதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை பண்ணலாம். அவங்க இதில் நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இருக்கும். ஓகே. இருக்கும். அவங்களே புக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்கோர்ஸ் நம்ம படிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். இந்த மூலிகைக்கு இவ்வளோ எவ்வளோ கலக்கணுங்கிறது அதில் இருக்கும் தெளிவாகலாம். அங்கே நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் போகிறப்பே டோட்டலாக அவங்க சொல்லிடுவாங்க. அங்கேயும் என்ன ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு? ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. லேபில் வச்சு இதெல்லாம் கலக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஒரு பொடி தயாரிக்கிறோம் அப்படின்னா இந்த பொடியை வந்து என்னென்ன எவ்வளோ அப்படின்றத நம்மளை அங்கேயே பண்ண சொல்லுவாங்க. திருச்சி தில்லைநகரில் தான் அது ஆஃபீஸ் இருக்குது. ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, நன்றிங்க. நன்றிங்கண்ணா.